இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிச்சன் அப்ரான் தாங்க. இது எப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்றதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. நான் 1 மீட்டர் அளவுக்கு திக் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா திக்கான ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, இல்லைனா உள்ள லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எடுத்தது வந்து திக்காக இருக்கிறதால லைனிங் எனக்கு தேவைப்படலை. இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஓப்பன் சைடு இருக்கிறது வெளிப்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். நம்ம இப்போது மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். லென்த் எனக்கு 34 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்கான லென்த் இது. ஸோ 34 மேலே கொஞ்சம் மடிக்கணும், கீழே கொஞ்சம் மடித்து தைக்கணும் நம்ம. ஸோ 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 34 + 2 36 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக வேணும். ஸோ இதையும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் போதும். நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ்க்கெலாம் நெக்கு நம்ம 3 தான் வைப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும், 5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். 5 + 1 வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் மெஷர்மெண்ட்டுக்குமே நீங்கள் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்லேருந்து ஆர்ம் ஹோலுக்கு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சைட்லேயும் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம குக் பண்ணுற எல்லா லேடிஸ்க்குமே எப்ரான் தேவைப்படுது. இது நீங்கள் ஷாப்பில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க பழைய நைட்டியை கூட நம்ம எப்ரானாக கட் பண்ணி தைக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட பழைய எப்ரான் இருக்குது நான் யூஸ் பண்ணது. ஸோ அதை மெஷர்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நான் போட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆர்ம் ஹோல் மட்டும் இப்படி சைடாக வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இப்போ நான் கட் பண்ணிட்டேன் எல்லா பக்கமும் 1 இன்ச் கேப் விட்டு. ஸோ இந்த துணியை நம்ம எடுத்துடலாம். இந்த கட் பண்ண துணியை நம்ம சைடில் நாட் போடுறதுக்கு, இந்த ரோப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நாட் போடுறதுக்கு ரோப் ரெடி பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் அகலத்தில் நீங்கள் துணி எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு நீளம் வந்து 30 இன்ச்சஸ் வேணும். ஸோ நீளம் வந்து 30 இன்ச்சஸும் அகலம் 2 இன்ச்சஸும் இருக்க மாதிரி 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இடுப்பு சைடில் நாட் போடுறதுக்காக தேவைப்படுறது இது. ஸோ 2 பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கழுத்து பக்கம் வர்றதுக்காக அளவு எடுத்துக்கலாம். அது ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பட்டையாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா வெட்டுற மாதிரி இருக்கும் கழுத்தில். ஸோ அது கொஞ்சம் பட்டை பெருசாக வேணும். அதுக்காக 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அதோட
நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது போதுமானது. ஸோ 25 இன்ச்சஸ் வச்சு அகலம் 3 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பட்டி துணியை தச்சுக்கலாம். இந்த மாதிரி வெளிப்பக்க துணி எடுத்து மேலே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு சைடில் ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக விட்டு நேர் தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க, ஏன்னா அப்போ தான் தையல் பிரியாமல் வரும் நமக்கு. தையல் முடிஞ்சதும் இது அப்படியே இந்த பக்கமாக திருப்பி இந்த சைட்லேயும் நம்ம இன்னொரு தையல் போட போகிறோம். ஏன்னா தையல் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும், அந்த துணியும் மடங்காமல் நேராக வரும். தையல் முடியும் பொழுது இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க, ஏன்னா தையல் பிரியாமல் இருக்கும் அப்போ தான். மீதம் இருக்கிற அந்த ரெண்டையும் நம்ம தச்சிடலாம். மொத்தம் 3 பீசஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் இப்போது இந்த மாதிரி ஏப்ரான் துணியை எடுத்துட்டு சைட் ரெண்டு பக்கமும் தைக்க போகிறோம். ரெண்டு சைட்லேயும் அப்புறம் கீழ் பக்கமும் நம்ம இப்போது தைக்க போகிறோம். உள் பக்கம் துணி மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் நாம் இப்போது. ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு சைடும் நம்ம இப்போது துணியை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை நம்ம தைக்கிறது. நம்ம வீட்லேயே இதை தைச்சிக்கலாம். நீங்கள் இது கட்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சுன்னா தைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி, சுடிதார் தைக்கிற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை தைச்சிடலாம். இப்போ நம்ம கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுட்டு வரோம். ஸோ எல்லா இடத்துலையும் முடியும் போது பேக் ஸ்டிச் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு சைட் தைச்சாச்சு, அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் தைச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ 3 பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரி வந்திருக்கும். பாருங்கள், கீழ்ப்பக்கமும் அழகாக வந்திருக்கு. ஸோ அது மேலே நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் ஒரு தையல் போட போகிறோம். நம்ம இப்போ மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அது இல்லாமல் இந்த ஓரமாக வர பக்கம் வெளிப்பக்கமாக வரும்ல அந்த பக்கம் நம்ம ஒரு தையல் நீட்டாக எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு துணி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், மடங்கிக்காமல். அதுக்காக தான் பார்க்கவும் அழகாக இருக்குங்க. நீங்கள் இது புதுசாக ஃபேப்ரிக் எடுத்து தான் தைக்கணும்னு இல்லை, நம்மக்கிட்ட நைட்டி இருக்கும் இல்லைங்களா, பழைய நைட்டி யூஸ் பண்ணாதது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திக் மெட்டீரியலாகவே இருக்கும். ஸோ அதில் கூட நம்ம எப்ரான் தைச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட மிஷின் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இது ரொம்ப நார்மலாக ஈஸியாக போடுற தையல் தான். ஸோ நீங்கள் மடித்து கையால் கூட நல்லா நெருக்கமாக தையல் போட்டுட்டிங்கன்னா நம்ம கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும் அதில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது மேலே நெக் சைடும் சைட்லேயும் தான் இப்போது நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்போ நெக் சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீட்டாக தையல் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் வெளிப்பக்கம் ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம நெக் பக்கம் வர பட்டியை இப்படி வச்சு தைக்க போகிறோம். கிளியர்? ஸோ இது இப்படி வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி சைட்டில் நம்ம ரஃபாக மடித்து ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போது
நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணாமல் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ரஃபாக ஒரு தையல் போட போகிறோம் சைடில். ஸோ இது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பட்டி துணியை வச்சுட்டு ரெண்டாவது ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம இது கிராஸாக கட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. ஸோ கொஞ்சம் தையல் போட்டுட்டு கொஞ்சமாக நிறுத்திட்டு இந்த மாதிரி துணியை திருப்பி திருப்பி விட்டுட்டு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி சைடில் சுருங்காமல் ரொம்ப நீட்டாக வரும் தையல். அவ்வளோதான், எண்டில் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சுக்கலாம். பேசிக் டெய்லரிங் தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக அதை தைச்சிடலாங்க. ஸோ நான் அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம அந்த பட்டியை இதோட ஜாயின் பண்ணிடலாம். இப்படி இந்த கார்னரில் பட்டி வச்சு நம்ம கொஞ்சமாக துணி எடுத்து அதை மேலே மடித்து ஃபோல்ட் பண்ண மாதிரி வச்சு நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே போக வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே ஒன் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதால இந்த ஸ்டிச் போடுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோவா மெனக்கெடணும்னு அவசியம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போட்டுகிட்டே போகலாம். அந்த எண்டு வரும்போது நம்ம இடுப்பு பட்டி இருக்கு இல்லைங்களா, அதை இதோட ஜாயின் பண்ணணும். ஸோ எண்டு வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க, எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுங்க. இப்படி எண்டு வந்ததும் இந்த இடத்துல இந்த மாதிரி மடித்து வச்சு அந்த இடுப்பு பட்டியை நம்ம இதோட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரமாக வச்சு அது மேலே ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது பேக் ஸ்டிச் போட்டு நம்ம அப்படியே அந்த பக்கம் கார்னர் கொண்டு போயிட்டு நீட்டாக ஒரு தையல் போட்டுடுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த கார்னரும் அந்த கார்னரும் தையல் போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு மடங்காமல் ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த முனையை இதோடு வச்சு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டி துணி நம்ம கழுத்து சுற்றி வர துணி ரொம்ப சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வைங்க. நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஒன் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். மறந்துடாதீங்க, பேக் ஸ்டிச் போட்டு எடுங்க. அதே மாதிரி எண்டில் முடிக்கிற இடத்துலையும் பேக் ஸ்டிச் போட்டு மூடிங்க. ஸோ உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். அப்போ தான் இந்த இடத்துல நம்ம அந்த இடுப்பு பட்டியை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி அந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். நம்ம மறுபடியும் அவ்வளோதான் நம்மளோட அப்ரான் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது ஒரு திக் ஃபேப்ரிக் எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள லைனிங் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை.
ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வாஷ் பண்ண துணி ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா ஸோ ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம டபுள் ஸ்டிச் போட்டிருக்கோம், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டதால் நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் துணி மடங்குற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு மடங்கவே மடங்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். இதை வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் குண்டாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த சைஸ் ஓகேவாக இருக்கும். நீங்கள் இதுக்காக வந்து சைஸ் மாற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி தச்சு போட்டு பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாகவே உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.